2015 வந்த ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் இன்று நேற்று நாளை. இதுதான் தமிழ் சினிமாலே வந்த ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் மூவி. டைம் மெஷினா? எப்போ எந்த டைம்க்கு வேணாலும் போலாமா? இந்த படம் பெரும்பாலான மக்களால் வரவேற்கப்பட்டு சிறந்த விமர்சனங்களை பெற்ற படம்னே சொல்லலாம். இந்த படம் ஒரு காமெடி சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவியாக அமைஞ்சது. இந்த படத்துடைய இயக்குனர் ஆர். ரவிக்குமார் தன்னுடைய முதல் படத்திலேயே தன்னுடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றத மக்களுக்கு புரிய வச்சுட்டாரு. 2015 அப்புறம் 2017 அதே சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானரில் ஒரு கதை எழுதி டைரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு சில காரணங்களால் படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போயிட்டே இருக்க, அதுக்கு இடைப்பட்ட காலத்திலேயே இயக்குனர் ஆர். ரவிக்குமாருக்கு மேரேஜும் ஆகுது. அதுக்கப்புறம் சிஜி ஒர்க்லாம் முடிஞ்சு 2023 படக்குழுவினர் படத்தோடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, வர January 12 தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படமுமே இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே எடுக்காத ஒரு படம் தான் சொல்லணும். இதுதான் தமிழ் சினிமாவில் வர இருக்கிற ஃபர்ஸ்ட் ஏலியன் படம். சிஜி ஒர்க்ஸ்க்கு எந்த அளவுக்கு இதில் எஃபர்ட் போட்டிருப்பாங்கன்னு படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்பே நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். படத்தோட ட்ரெய்லர் வச்சு பார்க்குறப்போ ஒரு ஏலியன் ஏதோ ஒரு காரணத்துக்காக பூமிக்கு வர, அது இங்கே பார்க்குற விஷயங்கள் என்னென்ன, அது ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ், இதில் ஹீரோ எப்படி இன்வால்வ் ஆகுறாரு, கடைசியாக அந்த ஏலியன் அதோட பிளானட்டுக்கு போச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஆர். ரவிக்குமார் இயக்க 24AM ஸ்டுடியோஸ் மற்றும் KJR ஸ்டுடியோஸ் தயாரிக்க இசைப்புயல் AR ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோடைய மெயின் லீட் நம்ம சிவகார்த்திகேயன் அண்ட் இவரோட ராகுல் பிரீத் சிங், யோகி பாபு, கருணாகரன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு சிறந்த வரவேற்பு பெறுன்னு எதிர்பார்க்கப்படுது. குழந்தைங்களில் இருந்து பெரியவங்கள் வர இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்பப்படுது. அயலான் பொங்கல் வின்னரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களில் எத்தனை பேருக்கு சிவகார்த்திகேயன் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.